ஏதாவது ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டு அங்க ப்ராடக்ட்ல வெச்சு ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டாக்லாம் லெஸ் ஆயிருச்சு ரெண்டு ப்ராடக்ட்டோட ஸ்டாக் லெஸ் ஆயிருச்சு நாம இப்படியும் பார்க்கலாம் இப்படி இல்லனா ரிப்போர்ட்ல போயும் பார்த்துக்கலாம் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதை ரிப்போர்ட்லயும் பார்த்துக்கலாம் இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கான ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் நாம யூஸ் பண்ணனும் சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டோம்னா ரெசிப்ட் கஸ்டமர் வெண்டரை செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமர் நேம் அந்த இந்த கஸ்டமருக்கு நம்ம ரெசிப்ட் போடுறோமோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டு என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் கேஷா பேங்கா நெஃப்டா அப்படிங்கறதையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழ அமௌண்ட் கொடுத்தோம்னா இங்க வந்து bank detail வந்து நம்ம ஆட் பண்ணாததனால ஷோ ஆகல நம்ம அங்க மாஸ்டர்ல bank detail ஆட் பண்ணிட்டு வரணும் bank detail இல்லன்னு காட்டுது சோ நம்ம cash option செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம bank detail மாஸ்டர்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அமௌண்ட போட்டு சேவ் பண்ணிட்டோம்னா அந்த கஸ்டமருக்கான ரெசிப்ட் ஒன்னு சேவ் ஆயிருக்கு சேலுக்கு அகைன்ஸ்டான ரெசிப்ட் இப்போ மாஸ்டர் கிளிக் பண்ணிட்டு bank அக்கவுண்ட்னு இருக்கு அங்க வெச்சு என்டர் அடிச்சீங்கனா bank நேம்ல வெச்சு என்டர் அடிச்சீங்கனா எந்த bank வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் அக்கவுண்ட் நேம் IFSC கோட் எல்லா டீடைலயும் நீங்க என்டர் பண்ணிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க print default printல வரதுக்காக சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன ரிப்போர்ட்ல பார்க்கலாம் அப்படினா இங்க போய்ட்டு சேல்ஸ் நடச்சிங்கனா சேல்ஸ் இன்வாய்ஸ் சம்மரி ரிப்போர்ட் எடுத்தீங்கனா எந்த கஸ்டமருக்கு எவ்ளோ சேல் பண்ணிருக்கோம் என்ன குவாண்டிட்டியான டீடைல்ஸ் எல்லாமே இதல பார்த்துக்கலாம் கஸ்டமர் ஸ்டேட்மென்ட் எடுத்தோம்னா அந்த கஸ்டமருக்கு ஆன டீடைல் இந்த கஸ்டமருக்கான சேல்ஸ் இன்வாய்ஸ் இது அதுக்கான ரெசிப்ட் ஒன்னு போட்டது சோ பேலன்ஸ் இவ்ளோ வரணும் அப்படிங்கறது அங்க டிஸ்ப்ளே ஆகுது இந்த டீடைல்ஸ் எல்லாமே ரெசிப்ட்ல நீங்க ரிப்போர்ட்ல நீங்க பார்த்துக்கலாம் ஸ்டாக்குதும் நீங்க பார்த்துக்கலாம் ரிப்போர்ட்ல அவ்வளவுதான் இப்போ க்ளோஸ் பண்ணும்போது பேக்கப் கேக்கும் yes ன்னு கொடுத்துட்டு நீங்க பேக்கப் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் Thanks for watching this video.